இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா நேர கைலாசத்துல இருந்து வர்றாங்களா? கழுத்துல பாம்ப காண? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு, பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட், இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரிக்கு சேரிங்கிற? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவர் பைத்தியமா? கலையில ஒரு இது. இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். இத புரிஞ்சுக்கிற பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அடைவா ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரக சிவனை கொண்டு சொல்ல. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? அதாவது பறக்குறேன்னா நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு பொய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா? அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிஃபன் கொண்டு சொல்லு, இத அதுக்குள்ள எடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா இது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு கோந்து அல்வாயா? என்னது பாம்பு கொட்டிய துறக்குற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின் வாயெல்லாம் ஒட்டிக்குமே. என்ன துறக்கும் நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? எதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய? இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போலையா, இதுல மிச்சம் விழுகும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கேவா அப்பா, யார் பாட போறாங்க? என்ன இல்ல, கொஞ்சம் நேரத்தை தெரியுங்க. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கரெக்டாயிட்டு படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா, ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம், வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க, அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேட்கிறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி குடும்பம்? எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபன் சாப்பிடு. சீக்கிரம் அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்ட தின்ற. சபாஷ், சரியான அல்வா ஒட்டிக்கிட்டா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துன. என்ன பையனுக்கு நாக்கு அந்த வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வந்ததுலேருந்து வாயை திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம்! நிலைமை அப்படி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிகுறியாவது தற்குறியாவது, தட்ட மாத்துங்க ஐயா. சரி, என்ன தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு. பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிய ஒரு கன்னி பையனோட வாழ்க்கைய பாழாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்குதா? என்ன ஐயா, நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து அண்ணத்தோட. சரி, காட்டு அந்த பக்கம் பார்த்து. சரி, ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு, அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்துருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி, தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா,
இப்படி கத்தி மனையில புள்ளை கல்யாணம் பண்றிய, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது, ஆவியா சுத்தும். உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதரா, வாய மூடு. பேசின பேசினா ஒரே குத்து, சதக் சதக். ஒரே குத்துல எப்படி ரெண்டு சதக் வரும்? ஏய், இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உம்ம சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே ஒல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்ட. நல்ல ஃபேமிலி, உம்ம மாதிரி நாலு குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. பிறகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடு இல்ல, அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா? இவன் தம்பிக்கியா? மாப்ள, நான் சொல்ற மந்திரத்தை ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ண கூப்பிடு, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? யோ, உன் இடுப்புலயும் கத்தி வச்ச என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறப்படிதான் செய்யணும். உட்டாக்கு எனக்கே காரியம் பண்ணு வாங்கியா, சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழச்சுதான், சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ண கூப்பிடுங்க, பொண்ண கூப்பிடுங்க, பொண்ண கூப்பிடுங்க. மாப்ள, தாலி எப்படிங்கண்ணா? கெட்டு மேலும் கெட்டு மேலும். பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்துடுமா, தீர்க்காயசா இருக்கணுமா. இத பாருமா, உன் புருஷன் உலகம் தெரியாதவன், நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்ன இன்னொரு முக்கியமான விஷயம், பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன மிருதகத்தை சொன்ன, பயப்படாத. என்ன சிரிக்கிற? நான் கேள்வி கேட்கும் போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, எஸ்எல்சி எங்க படிச்ச? கும்பகோணத்துல. கும்பகோணம், கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரியாத? உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல, பியூசி எங்க படிச்ச? திருச்சியில. பியூசி திருச்சியில, எஸ்எல்சி கும்பகோணத்துல. ஏன், ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கிய? அப்புறம் எங்க படிச்ச? அண்ணாமலையில படிச்ச. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். பதினாறாம் வாய்ப்பாடு தெரியுமா? 16 × 3 எவ்வளவு? 17, 18, 19. தெரியலனா விடு. சரி, அழாத. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது, இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது, ரெண்டு ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்டா சொல்லிட்ட. சொல்லிட்டா அடுத்த கேள்வியே கேட்பேன். என்ன என்ன தேடுற? என்ன பதில் சொல்லாம கூப்பிடப்படுத்திட்ட? இந்த வீட்டுல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஒண்ணா? அப்பா, டேடி, நைனா, ஏய் கிழவா, கிழவா, யோ கிழவா, தலைய காணுமே, யோ கிழவா, எழுந்திரியா. என்ன கால இங்க வச்சிட்டு இருக்க? இந்த என்ன பீரோல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா, கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னையா தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க, மூதேவி. ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னைய போயிச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா?
நீ குடி இருந்த கோயில குலேபகாவளி மாதிரி தூங்குத. அம்மா அம்மா எழுந்துருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். தூங்கிட்டியா? இரு எழுப்புற. அதுக்குள்ளயே ஒடிஞ்சிருச்சு. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா என் பையனோட குரல் இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா உழுது விடியட்டும், பேசிக்கிறேன்.